குற்றம் என்பது இப்படித்தான். பாவம் அது பழி வாங்கும், அது விடாது, திரத்தி துரத்தி பிடிக்கும், பரம்பரை பரம்பரையாக பாவம் தாக்கும். பாவம் என்பது பயங்கரமானது, அதை நாம் அவ்வப்போது அழித்து விட வேண்டும், தௌபா செய்து விட வேண்டும், இஸ்திக்ஃபார் ஓதி விட வேண்டும், பாவத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதை நாம் மறந்து செயல்பட்டால் அந்த பாவம் சுத்தி சுத்தி எமது வாழ்வை அது அழிக்கும், பாக்கியங்களை கெடுக்கும், தலையெழுத்தை மாற்றும், சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும், நோய்க்கு மேல் நோய்களை, சந்தோஷம் இல்லா நிலைமைகளை எல்லாம் உருவாக்கும் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக காண முடிகின்றது. இப்லீஸை பாருங்கள், வானலோக ஆட்சியிலே இருந்தான், எவ்வளவோ ஒரு நெருக்கத்திலே அவன் இருந்தான், மலக்குமார்களுடைய புழக்கத்திலே அவன் இருந்தான், இந்த பூமியின் ஆட்சி அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்துக்குரியவனாக அந்த இப்லீஸ் இருந்தான். ஆனால் அவன் செய்த ஒரே ஒரு பாவம் என்ன நடந்தது? சபிக்கப்பட்டான், ரெண்டு உலகத்திலையும் நாசமாக்கப்பட்டான். செய்த ஒரு பாவம் என்ன பாவம்? ஒரு சுஜூதை விட்டான், ஒரு சுஜூது செய்யல, ஒரே ஒரு சுஜூத். யாருக்கு? ஆதமுக்கு. அல்லாஹ் சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம், மலக்குமார்களே இப்லீஸே இந்த ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்ற ஒரு கட்டளை. மலக்குமார்கள் எல்லாம் சுஜூதுக்கு சென்றார்கள், இபிலீசுடைய முதுகு குனியவில்லை. அல்லாஹ் அழைக்கின்றான் சுஜூதுக்கு, மலக்குகள் எல்லாம் முதுகை குனித்தார்கள், தலையை கொண்டு போய் நிலத்திலே சேர்த்தார்கள். ஆனால் இபிலீஸ் என்பவனுடைய முதுகு வளையவில்லை, சுஜூதுக்கு செல்லவில்லை. இனி இபிலீசின் குணம் அதான் சொல்லப்படுகிறது. ஐந்து நேரம் பள்ளி வாசலுக்கு அல்லாஹ் அழைக்கின்றான், சிலர் ஓடி வருகிறார்கள், இன்னும் சிலருடைய முதுகு வளைவதில்லை. அது இபிலீஸ் குணம். அல்லாஹ் அழைத்தாலும் நான் வளைய மாட்டேன், எனது தலையை சுஜூதிலே கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் என்றால் அது இபிலீசுடைய குணமா இருக்கும். அவன் தான் சுஜூது செய்ய விரும்பாதவன். அல்லாஹ் சொன்னான், இந்த ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். மலக்குமார்கள் எல்லாம் சொன்னதை கேட்டு தலையை கொண்டு போய் சேர்த்தினார்கள். ஆனால் இபிலீஸ் நிமிர்ந்து நின்றார். யாருக்கு சுஜூது செய்யல? ஆதமுக்கு. அல்லாஹ் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லி இருந்தா, இபிலீஸ் எனக்கு சுஜூது செய் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் சுஜூதில் இருப்பான். சுஜூதை மறுத்தது அல்லாஹ்வுக்கு அல்ல, ஆதமுக்கு. எத்தனை சுஜூது? ஒன்றே ஒரு சுஜூதை ஆதமுக்கு மறுத்ததனால் ஈருலகிலும் சபிக்கப்பட்டு நிரந்தர நரகவாசியாக அதை இப்லீஸ் மாறினார். என்ன காரணம்? பாவம். பாவம் ஒரு சுஜூதை விட்டார்கள். தொழாதவர்கள் சிந்திக்க வேண்டும். இப்லீஸ் கூட அல்லாவுக்கு சுஜூது செய்ய ஏலான்னு சொல்லல, ஆதமுக்கு ஏலா. இந்த மனுஷனுக்கு என்னால சுஜூது செய்ய முடியாது, அவனால தான் மறுத்தான். ஆனால் தொழாதவர்கள் உள்ளத்திலே கொள்ளுங்கள், நீங்கள் யாருக்கு சுஜூதை விடுகிறீர்கள்? படைத்தவன் அல்லாஹுக்கு சுஜூதை விடுகின்றீர்கள். இப்லீஸை விட ஒரு படி மேலே நீங்கள் துணிச்சல் கொண்டிருக்கிறீர்கள். அவன் கூட ஒரு சுஜூதை மட்டும்தான் விட்டான். தொழாதவர்கள் ஒரு நாளைக்கு 34 சுஜூதுகளை விட்டுக் கொண்டிருக்கிறான். 34 சுஜூத். ஒரு சுஜூதை விட்டு அவனுக்கு ரெண்டு உலகிலும் தண்டனை என்றால், ஒரு நாளைக்கு 34 சுஜூதுகளை விட்டுக் கொண்டு வாழுகிறோமே தொழாதவர்கள், படியுங்கள் பாடத்தை இபிலீசுடைய சரித்திரத்திலிருந்து. அவன் கூட அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய முடியாதுன்னு சொல்லல, ஆதமுக்கு செய்யலாம். தொழாதவர்கள் தினமும் அல்லாஹ்வுக்கு 34 சுஜூதுகளை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாவம்! பாவம் பாக்கியத்தை பிடுங்கும், நல்ல நிலைமைகளை அழித்துவிடும், துக்ககரமான நிகழ்வுகளை கொண்டு வந்து சேர்க்கும், உள்ளத்திலே இருட்டை ஏற்படுத்தும். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவம் என்பது இப்படித்தான். எத்தனையோ சமூகத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள், கல் மாறி பொழியப்பட்டது. ஏன்? அவங்க செஞ்ச பாவம். வெள்ளத்தில் அல்லாஹ் அழிச்சான், தூபான் என்கின்ற வெள்ளத்திலே 83 பேரை தவிர அத்தனை படைப்பினங்களையும் உலகத்திலே அல்லாஹ் அழித்து நாசமாக்கினான். ஏன்? அவங்க செஞ்ச பாவம். ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி அந்த சத்தம் காதுக்குள்ளே புகுந்து காது குருத்தை பிளந்து ஹார்ட்டை பிளக்க செய்து எத்தனையோ சமூகங்களை அல்லாஹ் அழித்தான். என்ன காரணம்? பாவம். அவர்கள் செய்த பாவங்கள் தான் பாவம். அதை கண்டு அல்லாஹ் எப்பவுமே பொறுக்க மாட்டான். ஒரு நாள் அல்லாஹுக்கு கோபம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏண்ட சமூகத்துல
இரவு காலங்கள் எப்படி கழியுது? இரவு காலங்கள் சொன்னாங்க, மகரிபுக்கு பின்னால தூங்காதீங்க, இஷாக்கு பின்னால கதைச்சு கொண்டிருக்காதீங்க. மகரிபுக்கு பின்னால தூங்குவார், இஷாவுக்கு பின்னால கதைச்சு கொண்டிருக்குவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு கணவனும் மனைவியும் தங்களுக்கு இடையிலே உரையாடிக் கொள்வது குற்றமாக கதைக்க கூட வேணாம் என்று சொன்னாங்கடா. மியூசிக் கேட்கலாமா, ராவிக்கு படம் பார்க்கலாமா, அசிங்கத்தை பார்க்கலாமா, ஆபாசத்தை பார்க்கலாமா, அந்நிய பெண்களோடு செக் பண்ணலாமா? கண்ணியத்துக்குரியவர்களே, கலைத்துக் கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்றால் கலைப்பது பாவம் அல்ல. ஆனால் இரவு நடுநிசி வரை ஜாமம் வரை பாவத்திலே ஈடுபடக்கூடிய சமூகம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்! ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏண்ட இந்த சமூகம் ராவு காலங்கள் மியூசிக் இசையில காலத்தை கடத்துவாங்க, பாவத்தில அநியாயத்தில ஹராத்தில ஆபாசத்தில இரவு நேரத்தை கடத்துவார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு கோபம், இந்த நாளும் அல்லாஹ் பார்த்து தீர்ப்பான். நீங்க பாவம் செய்றீங்க, இசைய கேட்கிறீங்க, அரைகுறை நிர்வாண கோலத்திலே பெண்களை பார்க்கிறீர்கள், ஆபாச காட்சிகளை பார்க்கிறீர்கள், பாவ உணர்வோடு இரவு நேரத்திலே தூங்குகிறீர்கள், படுக்கைக்கு பாவ உணர்வோடு செல்லுகிறீர்கள், எந்த நாளும் அல்லாஹ் பார்த்து தீர்ப்பான். ஆனால் ஒரு நாள் அந்த இறைவனுக்கு கோபம் வரும், கோபம் ஏற்படும். கோபம் வந்தா இரவையிலே நீங்கள் மனிதர்களாக தூங்குவீர்கள். காலையில் எழும்புகின்ற போது வகது முஸிஹு கரதத்தன் வகனாதீர், பன்றிகளாக குரங்குகளாக அல்லாஹ் முகங்களை மாற்றி இருப்பார். இது ஒரு நாளைக்கு கோபம் அல்லாஹ் பாதுகாத்தவர். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது. மனிதனை குரங்காக மாற்றுகின்ற சக்தி, மனிதனை பன்றியாக மாற்றுகின்ற சக்தி பாவத்துக்கு இருக்கிறது. எனவே பாவத்தோடு விளையாடாதீர்கள், அதனை உங்கள் வாழ்விலே வைத்துக் கொள்ளாதீர்கள். அவ்வப்போது தௌபா செய்து அழித்து விடுங்கள். அதை நீங்கள் அழிக்கவில்லை என்றால் அது உங்களை அழிக்கும், அது உங்களை தேடி வரும். உங்களுடைய சொத்தை அழிக்கும், உங்களுடைய சந்தோஷத்தை அழிக்கும், உங்களுடைய குடும்பத்தை அழிக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்தை அழிக்கும், உங்கள் கண்ணியத்தை அழிக்கும், உங்கள் மனநிம்மதியை குலைக்கும். பாவத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சின்ன தப்பு என்ன? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, யஹூதிகள்ல கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க, ஒரு செய்தியை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நாளைக்கு சொல்றேன், என் இரவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரண்டிக்கிறான், நான் உங்கள்கிட்ட கேட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு இன்ஷா அல்லாஹ்வை சொல்ல விட்டு விட்டார், ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டார்கள். இதனால என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் நடந்த ஒரு சின்ன பிழை இது அல்லாஹ் எங்களுடைய உங்களுடைய பாடத்துக்காக ஏற்படுத்தியது. அந்த இன்ஷா அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் விட்டதனால் அன்று இரவு வரவிருந்த ஜிப்ரீல் வராமல் விட்டு விட்டார்கள். பாவம் செய்வது பாக்கியத்தை கெடுக்கும், நல்ல சந்தர்ப்பங்களை தொலைத்து விடும். வரவிருந்த ஜிப்ரீல் வரவில்லை. நாளை சொல்லுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யஹூதிகள் வந்து கேட்கிறார்கள், எங்கே? எங்களுடைய கேள்விக்கு பதில் ரசூலுல்லாஹ் வாயடைத்து நிற்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். என்ன இந்த மக்கள் நையாண்டி பண்ணுகிறார்களே, நோண்டி பண்ணுகிறார்களே, நாளைக்கு சொல்றேன்னு பெருசா சொன்னீங்களே, எங்க எங்களை கேள்விக்கு பதில காணலையே, எங்க உங்களுடைய ஜிப்ரீல், உங்களுடைய அல்லாஹ் எங்கே? உங்களை கைவிட்டு விட்டான், இனி உங்களை கதை முடிஞ்சு போச்சு, நீங்க இனி நடு ரோட்ல. இப்படி எல்லாம் குத்து வார்த்தைகள் கதைக்க தொடங்கி 10-15 நாள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹ், எவ்வளவு மனம் நொந்திருப்பார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கே தாக்குகிறது என்று பாருங்கள். தவறுகள் வாழ்விலே ஏற்படவிருக்கும் பாக்கியங்களை பிடுங்கி விடுகிறது. 15 நாளைக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து ரசூலுல்லாஹ் நொந்து போய், இனி விடுபட்டு போய், இனி என்ன என்னோடு அல்லாஹ் கோபித்து விட்டானா, என்னை கைவிட்டு விட்டானா, இனி ஜிப்ரீல் வரமாட்டார்களா, அல்லாஹ்வுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் போய்விடுமா, இனி நான் நபி இல்லாமல் போய்விடுவேனா என்றெல்லாம் சிந்தித்து பல நாட்கள் வேதனைப்பட்டார்கள். செய்த ஒரு தவறுக்காக
அங்கே ஆயத்து இறங்குகிறது. وَلَا تَقُولَنَّ لِشَيْءٍ إِنِّي فَاعِلٌ ذَلِكَ غَدًا إِلَّا أَنْ يَشَاءَ اللَّهُ. நபியே, நாளை ஒரு காரியத்தை செய்வேன் என்று இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லாதீர்கள். நாளை ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ்வை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு பாடம் படிப்பிக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதே இன்ஷா அல்லாஹ்வை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்ல விட்டுட்டாங்க. ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டுட்டாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சோதனை என்ன தெரியுமா? அவர்களுடைய மரணம் வரும் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம போச்சு. ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டாங்க, மௌத்தாவை காட்டி குழந்தை இல்லை. பாவம் பாக்கியத்தை கெடுக்கும், நல்ல பல சந்தர்ப்பங்களை அது தொலைத்து விடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் பாவத்தின் ரகசியம். எனவேதான் எங்களுடைய வாழ்விலே சின்ன பாவம் பெரிய பாவம் என்று பார்க்கக்கூடாது, அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பொம்பளை ஒரு பூனைய சாப்பாடு கொடுக்காம அடைச்சி வச்சிருந்தா பசியில செத்து போச்சு. இதனால இவள் செய்த பாவம் ஒரு பூனையை கொண்ட பாவம். அல்லாஹ் அவளுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? தஹலத் அன்னார், அவளை அல்லாஹ் நரகத்திலே அனுப்பிவிட்டார். ஒரு பூனையை கொண்டது, ஒரு பூனையை கொண்டது நரகம் போறதுக்கு காரணமாக. இதுதான் பாவத்தின் விளைவுகள். கண்ணியத்துக்குரியவர்களே, பனு இஸ்ராயில் அவர்களுடைய அந்த சந்ததியிலே ஒரு வாலிபர் ரோட்ல நடக்கிறார். இன்னைக்கும் எங்கட வாலிபர்கள் ஒரு ட்ரௌசரை போட்டுட்டா, ஒரு கலுஷனை போட்டுட்டா, முடிய கொஞ்சம் ஜெல் அடிச்சு வாழ்ந்துட்டா, அவர்களுடைய பெருமை அவர்களுடைய தலைக்கு மேலே. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என அந்தஸ்து என்ன, என அழகு என்ன, தன்னையே மறந்து விடுகின்றார்கள். பெருமை பெருமை அவர்களுடைய தலையை மீறி விட்டது. இப்படியான ஒரு நடை நடக்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தடை விதிக்கின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீ பெருமை அடித்தவனாக நடக்காதே. அல்லாஹ் தடை, பெருமை அடிக்காதே. உன் கலசன் உனக்கு பெருமையை தரப்படாது, உன் தலைமுடி உனக்கு பெருமையை உண்டாக்கப்படாது, உனது நடை உனது பெருமையை உண்டாக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தடை. அந்த வாலிபர் உடுத்த உடுப்பு அந்த நடையிலே ஒரு பெருமையாக நடக்கிறாரு. மக்கள் எல்லாம் அவருடைய அழகை கண்டு புதினப்படுகிறார்கள். இவ்வளவு அழகான வாலிபர், இவ்வளவு அழகான உடை, இவ்வளவு அழகான நடை. புதினப்படுகின்ற போது அவருடைய உள்ளத்துல இன்னும் பெருமை கொஞ்சம் கூடுச்சு, பெருமைக்கு மேல பெருமை சேர்ந்துச்சு. படைச்சவன் இந்த பெருமை அடிப்பதை விரும்புவதில்லை, பெருமை அடிப்பதை விரும்புவதில்லை. பெருமை அடிப்பவர்களுக்கு நீண்ட கால வாழ்வும் இல்லை. அல்லாஹ் அவரை என்ன செஞ்சான், நடையில் பெருமை உடையில் பெருமை, அல்லாட கோபம் அவனுக்கு இறங்கிச்சு. அல்லாஹ் அவனை கடலை கொட்டைய போல சின்னதை மாத்தினான். நடையில் பெருமை உடையில் பெருமை, ஒரு கடலை கொட்டைய போல அல்லாஹ் சின்னதா மாத்தி இன்றைக்கும் அவன் பூமிக்குள்ள புதஞ்சு கொண்டிருக்கிறான். புள்ளுக்கு போய் தெரிகிறான், என்ன பாவம், கொலை செஞ்சானா, அடுத்தவன் காணியை பிடிச்சானா, அடுத்தவனுக்கு பொள்ளு வச்சானா, செய்த பாவம் பெருமை ஒன்று மட்டும்தான். இன்றைக்கும் காரூனை போல பூமிக்குள்ள புதைந்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு கவனமாக இருக்கும், சின்ன சின்ன ஒத்த பாவங்கள், தனிப்பாவங்கள், தனித்தனி பாவங்கள், சின்ன சின்ன பாவங்களால் சமூகம் இன்றைக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட வரலாறுகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொழுகிறது பாவம் இல்லை, நல்ல விஷயம். இமான் ஜமாத்தோடு தொழுகிறோம், ஹஜ்ரத்துக்கு முந்தி வேலை பார்க்கப்படாது. ஹஜ்ரத் ருக்குக்கு போன பிறகுதான் மாமூங்கள் ருக்குக்கு போகும். அவர் சுஜூது போன பிறகுதான் நாங்க சுஜூது போவோம். அவருக்கு முந்தி நாங்க தலையை தூக்கப்படாது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அமா யக்ஷா அஹதுக்கும், உங்கள்ல ஒருத்தருக்கு பயம் இல்லையா, நீங்க பயப்படுறது இல்லையா, தொழும்போது ஹஸ்ரத்துக்கு முந்தி இமாமுக்கு முந்தி நீங்க தலையை தூக்குறீங்க, இமாமுக்கு முந்தி ருக்குக்கு போறீங்க, இமாமுக்கு முந்தி சுஜூது போறீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா? அல்லாஹ் உங்களோட மூஞ்ச கழுத முகமா மாத்துவார். ஹராம் செய்யலனா, பாவத்தை செய்யலனா, ஹஸ்ரத்துக்கு முந்தி தலையை தூக்கின, ஹஸ்ரத்துக்கு முந்தி ருக்குக்கு போன, ஹஸ்ரத்துக்கு முந்தி சுஜூது போன, எவ்வளவு பெரிய பாவம். படைச்சவனோட மூஞ்ச கழுதையை மாத்துவான். பயந்து கொள்ளுங்க, இமாமுக்கு பின்னால் செயல்படுங்க, அவசரப்படாதீங்க என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள்.
ஒரு பெரியதோர் முஹத்தித், ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய ஒரு பெரியதோர் முஹத்தித், திரை மறைவாக நின்று ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். எல்லா மாணவரும் கேட்டாங்க, இவ்வளவு பெரியோர் முஹத்தித் ஏன் நீங்க திரை மறைவா நிக்கிறீங்க, முன்னுக்கு வந்து பாடம் நடத்தலாமே, நாங்கள் ஆம்பளைகள் தானே. அவங்க சொன்னாங்க, என்ன முகத்தை முழு காட்டு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன், நான் ஒரு ஹதீஸை வாசித்தேன், தொழும்போது இமாமுக்கு முன்னால் தலையை தூக்கினால் அவருடைய முகத்தை அல்லாஹ் கழுதை முகமாக மாற்றுவான், இது நடக்குமா என்று நான் சந்தேகித்தேன். ஒரு நாள் தலையை தூக்கினேன், அல்லாஹ் என்ற மூஞ்ச கழுத முகமா மாற்ற. இவ்வளவுக்கும் நான் லட்சக்கணக்கான ஹதீச பாடமாக்கின ஹதீஸ், பெரிய ஒரு ஷேகுல் ஹதீஸ், ஆனா முகம் கழுத முகம். என்ன பாவம் செஞ்ச, என்ன பாவம் செஞ்ச? கண்ணியத்துக்குரியவர்களே, இமாமுக்கு முந்தி பாஞ்சு கொடுத்த, அவசரம் அவசரம் இமாமுக்கு முந்தி சுஜூது போன, இமாமுக்கு முந்தி சுஜூதுல தலைய தூக்கின, எவ்வளவு பெரிய பாவம். எனவேதான் நான் இந்த விஷயத்துல கவனம் வைக்கோம், நிறைய பாவங்கள் ஏன் வாழ்க்கையில நடந்து கொடுக்கிறேன், எச்சரிக்கை, மிச்சம் கவனமாய்க்கும். சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுடைய ஒரு கழுதையிலே ஏறி வருகிறார்கள், முன்னாலே ரெண்டு கபறுகள், அந்த கழுத அந்த கபரை தாண்டி போக மறுக்குது, அது துடிக்குது, துள்ளி பாயுது, ரசூலுல்லாஹ் விழ பார்க்கிறாங்க. புரிந்து கொண்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள், சொன்னார்கள், இந்த கபரிலே இருக்கின்ற இரண்டு பேரும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கபருக்குள்ள வேதனை நடந்து கொண்டிருக்குது. சொன்னாங்க, வமா யுஹஸ்ஸபானி ஃபீ கபீர், கபரில் உள்ளவங்க பெரிய பாவம் செஞ்சதனால தண்டனை அல்ல, சின்ன பாவத்துக்காக தண்டிக்கப்படுறாங்க, சின்ன பாவம் கபரில் தண்டனை. ரசூலுல்லாஹ் அது விளங்குது, சொன்னாங்க, அதுல ஒருத்தர், அதுல ஒருவர், அவர் ஒழுங்கா பாத்ரூம் வைத்துட்டு சுத்தம் செய்யல, அடுத்தவனுக்கு அநியாயம் இல்லை, அவருக்குள்ளே பிரச்சனை, அவர் ஒழுங்கா வெளிவாசல் பைத்துட்டு ஒழுங்காக திருநீர் கழிச்சிட்டு துப்புரவு செய்யறதில்லை, ஒழுங்க துப்புரவு செய்யல, நஜீசோடு வந்தாரு, இதனாலதான் கபூர்ல அவருக்கு தண்டனை. அடுத்தவர் மஷா பின் நமீமா, கோல் சொல்ற பழக்கம், இங்கால உள்ள செய்தி அங்கால சொல்லி குத்தி விடுறது, முகப்பத்தை கெடுக்கிறது, நட்ப அழிக்கிறது, ஒத்துமையை சீரழிச்சு சமூகத்தை குழப்பி அடிச்சு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு ஊரை ரெண்டா பிரிச்சு இப்படி இந்த பிரிவின வேலை செய்யறாங்களே, இவங்களுக்கு தான் கபூர்ல அடுத்தது, சின்ன சின்ன பாவங்கள் ஆனால் கபூர்ல தண்டனை. கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாதிப்புகள் என்று பாருங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதன் செய்கின்ற பாவங்கள் அவன் வாழ்க்கையில பெரிய பெரிய பாக்கியங்களை அது கலட்டிவிடும். ஒரு கணவன் ஒரு மனைவி வசதி படைத்தவர்கள், கடுமையான வசதி, பெரியதோர் வியாபாரி, சந்தோஷமாக பகல் நேரத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்க ஒரு பிச்சைக்காரன் கதவை தட்டி எனக்கு ஒரு புடி சாப்பாடு தாங்க என்று கேட்கும் போது மனைவியினுடைய உள்ளத்திலே உதவி செய்யணும் என்கிற ஆசை, ஆனால் அந்த வசதிக்கார கணவனுக்கு அந்த ஏழைக்கு உதவணும் என்கிற ஆசை வரல, அதனால அந்த ஏழைய விரட்டிட்டார். இது ஒரு தவறு, இது ஒரு பாவம். அம்ம சாயில் பல தன்ஹர், கேட்டு வாரவனை விரட்டாதீங்க, எதையாவது கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் வசதி படைத்த இந்த கணவர் அந்த ஏழையை கவனிக்காமல் விரட்டி விட்டார், இது செஞ்சது ஒரு பாவம். இந்த பாவம் எங்கால இவரை பிடிக்குதுன்னு பாருங்க, ஒரு ஏழைக்கு உணவளிக்காமல் துரத்திய பாவம், ஒரு ஏழையை சாப்பாடு கொடுக்காமல் விரட்டி அடித்த பாவம், இது சுத்தி 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 இவருடைய வாழ்வை விடவில்லை, இவருடைய வியாபாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி பெரும் வியாபாரி பிறகு காலப்போக்கிலே ஒரு பெரிய கடனாளியாக மாறுகின்றார், பெரியோர் கடனாளி, பங்களோ டாவுறாரு, முழு சொத்தையும் இழக்கிறாரு. என்ன பாவம், என்ன பாவம், ஒரு ஏழைய விரட்டின பாவம், அது அவரே தெரிய, நானும் நீங்களும் படித்துக் கொள்வோம், ஒரு ஏழைக்கு உணவளிக்காமல் துரத்திய பாவம்
அவருடைய பணத்தை பிடுங்கியது. அவர் ஏழையா மாறினார். மக்கள் எல்லாம் தேடி தேடி வர தொடங்கிட்டாங்க. அந்த மனைவி சொன்னார், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கோ. அந்த மனைவி கணவன்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டார். அல்லாஹ் முதலாவது சொத்தை பிடுங்கினார், இரண்டாவது சாலிகான மனைவியை பிடுங்கினார். செஞ்ச பாவம் என்ன? ஒரு ஏழையை விரட்டினார்.